இப்போ கின்னஸும் ட்ரை பண்ண போறீங்களா? ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை இனிமேல் தானா? ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க, பட் வந்து ஏசியாவோட யங்கஸ்ட் அச்சீவர் நீங்க தான் இல்ல? தங்கச்சி அவ வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணா. சீரியஸ்லி? சயின்டிஸ்ட்லயே உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான சயின்டிஸ்ட்னா யாரை சொல்வீங்க? அப்துல் கலாம். இது ஆக்சுவலி கிரியேட்டிங் எ ரெக்கார்ட், யாருமே இது பண்ணல, நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். நான் வந்து 50 சொல்லியிருக்கேன், அதுக்கு மேலே யாராவது, இதுதான் என் பெஞ்ச் மார்க், அதுக்கு மேலே யாராவது சொன்னாங்கன்னா 50 அபவ் சொல்லுவேன். ஃபீச்சர் படி ஹியூமன் பாடி ஃபங்க்ஷன், ஃபிசியாலஜி, ட்ரீட்மெண்ட், இன்ஃபெக்ஷன், சில்ட்ரன், பீடியாட்ரிக்ஸ், பிளட் ஃபால், எஃப்ரிக் சிஸ்டமேட்டிக். நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூவில் என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியாவோட யங்கஸ்ட் அச்சீவர் ருவாந்திகா மாதிரி இருக்கிறாங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ என்ன மெடல் இது? மெடல்லாம் மாட்டிருக்கீங்க? நான் வந்து ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணேன். ஓகே, மெடல் மட்டும் கொடுத்தாங்களா இல்லை வேற எதுனா உங்களுக்கு? சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. அப்படிங்களா, காட்டுங்க. சர்டிஃபிகேட்டு செம்ம பெருசாக இருக்குது. ஓகே, ருவந்திகா மாதிரி 50 வேர்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க, பிரான்ச்சஸ், சயின்ஸ் பிரான்ச்சஸ், செம்ம சூப்பர். ஓகே, நம்ம இன்டர்வியூ உள்ள போயிடலாம். சரி, உங்களை பற்றி சொல்லுங்களேன், உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? இது வந்து ஆக்சுவலி என் ஆம்பிஷன் வந்து சயின்டிஸ்டாக ஆகணும். செம்ம. ஆ, ஸோ இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக ஃப்யூச்சர் ஆம்பிஷனுக்கு, இப்போ நாலேஜ்க்கு. சூப்பர். உங்களோட இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்லிட்டீங்க, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்ல? எல்லாமே நான் வந்து 4th கிரேட் படிக்கிறேன், இந்தியன் பப்ளிக் ஸ்கூல். இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், ஓகே ஓகே, சூப்பர். 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்க, பட் வந்து ஏசியாவோட யங்கஸ்ட் அச்சீவர் நீங்க தான் இல்ல? சூப்பர். இந்த அவார்ட் மெடல் வாங்கின அப்புறம் வீட்ல என்ன சொன்னாங்க? வீட்டுக்கே ஆஃப்டர் 2-3 days தான் தெரிஞ்சுது. அம்மா தான் ஜாயின் பண்ணாங்க, ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது. ஃபேமிலிக்கு வந்து 2-3 days அப்புறம் தான். அண்ட் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து 4th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஃபீல்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இந்த இந்த ஏரியா சூஸ் பண்ணும் அப்படின்னு, இந்த சயின்ஸ் பிரான்ச்சஸ் அப்படின்றதெல்லாம்? ஏன்னா இப்போ நாங்களாம் வந்து குட்டியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கார்ட்டூன் பார்த்துட்ருப்பேன், வீட்டில் அடி வாங்கிட்டு இருப்பேன், இப்படி தான் பண்ணுவேன் நான் விளையாட போகிறேன்னு. பட் நீங்கள் சின்ன வயசுலேயே இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இது ஆக்சுவலி ஃப்யூச்சர் ஆம்பிஷன் பற்றி சொன்னேன், இது ஒரு ஸ்டார்ட். ஆ, ஓகே. நாட் அன் எண்ட். இது உங்களுக்காக தோணுன விஷயமா இல்லை வீட்டில் சொன்னாங்களா இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க? எனக்கு உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான். செம்ம. 4th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட்லாம் நிஜமாகவே பெரிய விஷயம். அண்டு உங்களுக்கு இதில் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களா? என் தங்கச்சி, அவன் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணான். சீரியஸ்லி? ஸோ அதனால நீங்கள் வந்து ஏசியா ரெக்கார்ட்ஸே போயிட்டீங்களா? வேற லெவல். குட்டி தங்கச்சி வந்து இந்தியா ரெக்கார்ட்ஸ்னால் நீங்கள் வந்து ஏசியன் லெவல் ரெக்கார்ட்ஸு. சூப்பர் மேடம். அப்புறம் இந்த இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுங்களேன், ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இது ஆக்சுவலி என் தங்கச்சி வந்து கசின் தான். ஓகே. அவங்க அம்மா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு, இது ஆக்சுவலி இது அவங்களோட அம்மா வந்து அவளுக்கு ஜாயின் பண்ணிட்டு நல்லா இருக்குமா இருக்காதான்னு நான் வந்து ஆக்சுவலி வேணும் வேணும்னு கத்திட்டே இருந்தேன். ஸோ யார் ரொம்ப மோட்டிவேட் பண்ணது இந்த விஷயத்துலலாம்? மோட்டிவேட் வந்து ஃபேமிலி. ஃபேமிலி தான். ஃபேமிலி. ஸோ இப்போ நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, ஒன்லி வந்து ஹியூமன் பாடி சயின்ஸ் அப்படின்றது மாதிரி தான் இருக்குது. நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல ஹியூமன் பாடி, இதை பற்றியே உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் போச்சு, இதுதான் பர்டிகுலராக இந்த டாபிக் அப்படின்னு? ஏன்னா இப்போ சயின்ஸில் நிறையா இருக்குல்ல, ஸ்பேஸ் இருக்குது, நிறையா இருக்குது, கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது, பட் நீங்கள் வந்து ஹியூமன் பாடி அப்படின்றது எப்படி சூஸ் பண்ணீங்க? இது வந்து ஒரு காமன் திங் தான், ஸோ இதோட ஸ்டார்ட் பண்ணிட்டு மிச்சதில் அப்புறமா இது பண்ணிக்கிறேன். சூப்பர். உங்களை யார் இவ்வளோ ட்ரெயின் பண்ணது இந்த விஷயத்துக்கு? நாலேஜ் இன்ஜினியரிங், ஷெரீஃபா மேம். ஷெரீஃபா மேம் சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க நிஜமா. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது எனக்குலாம் என்ன சொல்லி கொடுத்தாலும் என் தலையில் வந்து ஏறவே ஏறாது, பட் இந்த காலத்தில் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இதில்? இதில் வந்து என் பெரிய சிஸ்டர், அவள் ஏற்கனவே நைட்டு ஃபுல் 11 o'clock வரைக்கும் எழுந்திரிப்பேன், எழுந்திரிப்பேன். அவள் வந்து காஜல் எப்பவுமே கேட்பான். ஓகே, அண்ணா அவள் வந்து ஒரு ஃபியூ காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பா, அது நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். சூப்பர். அப்புறம் இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, நீங்கள் படிக்கிறதுக்கு லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டீங்கல்ல, ஸ்டார்டிங்கில் எப்படி கஷ்டமாக இருந்ததா இல்லை ஸ்டார்டிங் ஈஸியாக இருந்ததா உங்களுக்கு? இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்
வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுது. அது வந்து ஷெரீஃபா மேம் வந்து அந்த என்னெல்லாம் தெரியும்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு ஃபியூ இது சொன்னேன், ஃபியூ வேர்ட்ஸ், ஃபியூ டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா? சூப்பர். எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு இது ஃபுல்லாக கற்றுக்கிட்டு முடிக்கிறதுக்கு? ஃப்ரம் டே ஒன்ல இருந்து 22 டேஸ். ஜஸ்ட் 22 டேஸ் தானா? ஆமா, 22 டேஸ்ல வந்து நீங்க 20 டேஸ் 20 டேஸ் தான், 22 கூட இல்ல. சமா, எப்படி 20 டேஸ்ல என்ன மாதிரி ட்ரெய்னிங்லாம் உங்களுக்கு இருந்துச்சு? எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும்ல, அது வந்து மேம் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு எல்லாமே ஷஃபில் பண்ணிட்டு கொடுப்பாங்க. நான் வந்து கிளாரிட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீச் பண்ணிட்டு 20 டேஸில் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் க்ரைட்டீரியா இல்லை டார்கெட் அந்த மாதிரி இருந்ததா இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு? க்ரைட்டீரியா வந்து 35. இது ஆக்சுவலி கிரியேட்டிங் ரெக்கார்ட், யாருமே இது பண்ணல, நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். நான் வந்து 50 சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே யாராவது, இதான் என் பெஞ்ச் மார்க், அதுக்கு மேலே யாராவது சொன்னாங்கன்னா 50 அபவ் சொல்லணும். ஸோ ஓப்பன் சேலஞ்ச், நான் 50 பண்ணிட்டேன், நீங்கள் யாராச்சும் வந்து என்னை லீட் பண்ணுன்னா 50 மேலே பண்ணுங்க அப்படின்றீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசுனீங்கல்ல, அதுக்கே வந்து கங்க்ராட்ஸ், நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னும் போது. ஸோ ஏசியா அப்படின்ற போது வந்து நம்மளோட காண்டினென்டில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸில் ரொம்ப ப்ரௌடாக இருக்கும்ல எல்லாருக்குமே. இப்போ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எல்லா கண்ட்ரி ஸ்கூல்லையுமே உங்களை பற்றி சொல்லலாம், இப்படி வந்து சென்னையில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஏசியன் ரெக்கார்ட் அப்படின்னு. ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன சொன்னாங்க இந்த ட்ரைனிங் போகும்போது ஸ்கூலுக்கு தெரியுமா, நீங்கள் உங்கள் மிஸ்க்கெலாம் தெரியுமா? ஏன்னா ஹோம் ஒர்க்கும் பண்ணணும் ஒரு சைடு. எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக வச்சேன். ஓ, சர்ப்ரைஸ் தானா? பட் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? ஹோம் ஒர்க்கும் பண்ணணும்ல வீட்டுக்கு வந்தால்? நான் எல்லாம் ஹோம் ஒர்க்கே பண்ண மாட்டேன் வீட்டுக்கு வந்தால். நான் சம்டைம்ஸ் பஸ்லேயே பண்ணிட்டேன். ஓ, பஸ்ல என்ன மேம் கிட்ட பெர்மிஷன் கேட்டு ஸ்கூல்ல பண்ணிப்பேன். பட் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வைப்பாங்கல்ல ஸ்கூலில், அந்த டைமில் இதுவும் இருந்ததா? இதுவும் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தீங்களா இல்லை தனியாக தான் கற்றுக்கிட்டீங்களா எக்ஸாம்ஸ்? எனக்கு என் ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் இல்லை, 5th கிரேட் வரைக்கும். ஓ, எக்ஸாம்ஸ்க்கு இல்லை. ஸோ அதனால் இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலி இந்த உங்கள் வயசில் இருக்கிறாங்கல்ல பாப்பா பசங்க எல்லாருமே, நிறையா பேர் வீட்டுக்கு வந்தால் மொபைல் ஃபோன் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுவீங்களா? என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க, என்ன சர்ச் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் பார்ப்பீங்க? நான் வந்து ஆக்சுவலி DIY ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் பார்ப்பேன். டூ இட் யுவர் செல்ஃப், ரைட்டா? சூப்பர் சூப்பர். நான் சும்மா அதெல்லாம் தள்ளி விட்டுருவேன், பார்க்க மாட்டேன். ஸோ அதனால்தான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஒரு இதுதான். ஓ, சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் ஆம்பிஷனு. சயின்டிஸ்ட்லேயே உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான சயின்டிஸ்ட்னா யாரை சொல்லுவீங்க? அப்துல் கலாம். கலாம் சாரா, சூப்பர். நான் கூட நிறையா பசங்கள்லாம் கேட்போமா, நாங்கள் ஒரு சில பசங்க கேட்பேன், எல்லோரும் வந்து ஃபாரினில் இருக்க சயின்டிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் சூப்பர், அப்துல் கலாம் சார் பற்றி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு அவர் பற்றி தெரியுமா, என்னென்னலாம் அவர் பண்ணியிருக்காருன்னு? எனக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் தெரியும். சொல்லுங்கள். சயின்டிஸ்ட், ஆக்சுவலி மூணு இன்ஃபர்மேஷன். சயின்டிஸ்ட் லவ்ஸ் சில்ட்ரன், த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலி அவர் வந்து அவர் ஒரு ப்ராவர்ப் சொல்வார், அவர் ஒரு எத்திக்ஸ் ஒரு சொல்வார். என்ன தெரியுமா, நம்மளுடைய 2020 வந்து இந்தியா வந்து வல்லரசு ஆகணும், அமெரிக்கா மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஆகணும்னு. ஸோ அவர் வந்து இப்போ இருந்திருந்தானா கண்டிப்பாக அவங்கள பார்த்து ப்ரௌட் பண்ணியிருப்பார், அவங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாகவே வந்து பேசியிருப்பார். ஏன்னா பிகாஸ் நம்ம இந்தியன் அப்படின்றத தாண்டி இப்போ ஏஷியா ஃபுல்லாக தெரியுதுல்ல. ஸோ நீங்கள் எப்படி ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டீங்க, ஸோ இந்தியாவுக்கு நீங்கள் நம்ம நேஷனல் லெவல் ட்ரை பண்ணிங்களா இல்லை ஸ்ட்ரைட்டாகவே ஏஷியா தான்? ஏசியா தான் ஸ்ட்ரெயிட், ஸ்ட்ரெயிட்டாக ஏசியா தான். நாங்கள் வந்து நேஷனல் லெவலாக இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக காண்டினென்ட் லெவல் தான் அப்படி. ஸோ நெக்ஸ்ட் என்ன, எப்போ கின்னஸ்? கின்னஸ்லாம் மே மாதம். இப்போ கின்னஸும் ட்ரை பண்ண போறீங்களா நீங்க? ஆமா. ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை இனிமே தானா? ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் தான். ஸோ இதை விட கஷ்டமாக இருக்குமா ட்ரைனிங் இல்லை எப்படி? கஷ்டமாக இருக்கும், வேர்ல்ட் ரெக்கார்டில் இது ஆக்சுவலி பிரேக்கிங். பிரேக்கிங் இது. ஆ, ஸோ இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் ரெக்கார்ட் யாராச்சும் இதில் பண்ணியிருக்காங்களா? ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து 1 hour, நெக்ஸ்ட் தான் 2 hours.
ஸோ ரேஸில் கியர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏற்றிட்டே போவீங்களா கவுண்ட்டை? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இது மட்டும்தான் இன்ட்ரெஸ்டாக இப்போ சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் நீங்கள் எப்படி எஜுகேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஸ்கூலில் என்ன கிரேட் எடுப்பீங்க? ஸ்கூலில் ஃபோர்த் கிரேட். ஃபோர்த் கிரேட், ஆனால் நான் வந்து ஏஷியாலேயே நம்பர் ஒன் அப்படின்னு இருக்கீங்கல்ல. நம்ம ஆக்சுவலி வந்து நிறையா பசங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேலண்ட் இருக்கும். சில பேர் வந்து செம்மையாக விளையாடுவாங்க பட் அவங்களுக்கு வந்து ஸ்டடிஸ் வராது, பட் நீங்கள் வந்து ரெண்டையுமே சூப்பராக ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸ்டடீஸ்லேயும் சூப்பரான கிரேட் வாங்கியிருக்கீங்க அண்ட் நம்ம நேஷனுக்கே ப்ரௌடாக இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக அவங்கள யாரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்களா? ஃபேமிலி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் தான், நட்பு தான் எல்லாம். டீச்சர்ஸா? ஃப்ரெண்ட்ஸில் என்ன சொன்னாங்க? எனக்கு சர்ப்ரைஸா வச்சிட்டாரு, எங்க இருக்குன்னே தெரியாது எப்படி இருக்கோன்னு. உங்க அண்ணா? ஸோ என்டையர் ஃபேமிலியே வந்து சமோசம். ஆக்சுவலி நீங்கள் வந்து கிஃப்டட் வித் பியூட்டிஃபுல் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் வீட்டிலலாம் நான் டெய்லி எழுந்தேனா என்னை பார்த்தா நீ எப்போ தான் உருப்பிட போகிற அப்படின்னு தான் கேட்பாங்க சீரியஸ்லி. ஏன்னா நான் வந்து ஸ்கூல்லேருந்தே ஒழுங்காக நாங்கள் அந்த மாதிரி படிக்காமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் ஜாலியாக கிரிக்கெட் ஆடிட்டு இப்படியே சுற்றிட்டோமா, பட் உங்களை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் பார், இந்த வயசு பசங்களாம் எவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்க, நம்ம இப்படி இருக்கிறமேனு தோணுது. ஸோ உங்களை பற்றி வேறு ஏதாச்சும் தெரியாத விஷயம், உங்கள் இன்ட்ரெஸ்ட் வேறு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க? லைக் சிங்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஹாபீஸ்லாம் என்ன? அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு டாபிக் சைட் பை சைடாக பண்ண போகிறேன். நான் ஆக்சுவலி கிளாசிக்கல் டான்ஸ் கிளாஸும் பேலி டான்ஸ் கிளாஸும் போகிறேன். ஃபியூஷன் டான்ஸர் ஆகணும். டான்ஸர் தான் நீங்கள்? ஓகே, சிங்கிங்லாம் பண்ணுவீங்களா? சிங்கிங் நான் வந்து இதான் வோக்கல். ஓகே, இங்கிலீஷ் சாங்ஸ்லாம் லைக் ஹார்மனைஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று. சூப்பராக இருக்கும், சத்தியமாக நீங்கள் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ஃப்ரோசன் சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஃப்ரோசன் சாங்லேருந்து ஒன்று பாருங்கள், ஒரு டூ லைன்ஸ் பாருங்கள். I can hear you, but I won't. Some look for trouble, while others don't. There's a thousand reasons I should go about my day and ignore your whispers, which I wish would go away. Super, super, super. Actually, நீங்க பேசுறது விட பாடும்போது செம்மையா இருக்குது உங்க வாய்ஸ். என்னெல்லாம் கேட்டால் நல்லா ஜானி ஜானி எஸ் பாப்பான்னு கத்திட்டு ஜாலியாக போயிடுவேன், பட் என்ன சாங்னு எனக்கு தான் புரியல. நீங்கள் பாடினது ஃப்ரோசன் சாங்ஸா? ஃப்ரோசன் டூ. ஸோ நான் வீட்டில் போய் கேட்குறேன். ஒன்லி விளையாடுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணுவீங்களா? என்ன கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும்? சாக்கர். சாக்கர். ஸோ நீங்கள் ஃபுட்பால்லாம் ப்ளே பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம தோனி இருக்கார்ல எம்எஸ் தோனி, அவருமே வந்து ஃபுட்பால் இதுதான், கோல் கீப்பர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில். அதுக்கப்புறமா தான் வந்து கிரிக்கெட்க்கு என்ட்ரி ஆனார். சம மேட்டர் பரவாயில்ல. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தான். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் வேணால் கொடுங்க, எஜுகேஷன். நான் வந்து சிக்ஸ்த் கிரேடரு இது பண்ணியிருக்கேன், பிளாக் பண்ணியிருக்கேன் கோல் கீப்பர்லேருந்து. அதுக்கப்புறம் டீச்சர், சாக்கர் டீச்சரை பிளாக் பண்ணியிருக்கேன். சீரியஸ்லி டீச்சரே பிளாக் பண்ண ஸ்டூடெண்ட்டா நீங்கள்? சூப்பர். ஸோ எஜுகேஷன், நாலேஜ், ஸ்போர்ட்ஸ், சிங்கிங், டான்சிங் எது கொடுத்தாலும் நீங்கள் வந்து நம்பர் ஒன் தான். சூப்பர் அண்ட் கண்டினியூஸாக பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரெக்கார்ட்ஸ் பற்றி ஒரு குட்டி டாஸ்க் வச்சுருக்கிறேன், நான் என்ன கேட்டாலும் நீங்கள் சொல்லிடுவீங்களா உங்களோட ரெக்கார்ட்ல? சீரியஸ்லி? நான் ரேண்டமாக கேட்பேன் என் இஷ்டத்துக்கு. ஓப்பன் சேலஞ்ச், ரெடியா? ஸோ என்ன கேட்டாலுமே பதில் சொல்லிடுவீங்க. நவ் தி கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ என்ன, எனக்கு சத்தியமா தெரியாது. சரி பாத்துடலாம், நீங்க கேளுங்க. நான் பார்க்கல ஒண்ணு கொடுப்பா, ஆனா ரொம்ப டஃப்பா இருக்கும். நீ ஈஸியா எது கேட்டாலுமே எனக்கு டஃப்பா தான் இருக்கும். ஓகே, நான் வந்து ஈஸியா இருக்கறேன். இது நீங்க வந்து ஸ்டடி சொல்ல தேவையில்ல. ஓகே, இது ஒன்று இருக்கும். ஓகே,
இப்போ இது எனக்கு டீத்து. ஓகே, டீத்துக்கு டாக்டர் யாரு? டீத்துக்கு வந்து டென்டல். கரெக்டா? ஸ்டடி டென்டல் தான், அவ்வளோதான். ஓடென்டாலஜி. ஓடென்டாலஜியா? அப்படின்னா டென்டலுக்கு தானே வரும், டென்டல் டாக்டர் தான் போடுவாங்க எல்லாரும். டென்டிஸ்ட். டென்டிஸ்ட். ஓகே, ஓடென்டாலஜி. அப்போ அது டென்டிஸ்டாலஜி வராதா? சம் நேம்ஸ் வந்து இதாகும். ஓகே ஓகே. இது சும்மா தெரியாதுமா, இது மட்டன் லிவர் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். லிவர் கரெக்ட். லிவர் கரெக்டா? சூப்பர். ஆனால் இது என்ன ஸ்டடின்லாம் என்று கேட்டால் தெரியாது எனக்கு. டெர்மடாலஜி ரைட்டா? வெயிட் பண்ணு, இது கேக்குறேன். ஐயோ பாப்பா, நீ எது கேட்டாலும் அண்ணாக்கு தெரியாது, நான் கேட்கவா? வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, நான் டெர்மடாலஜியோட இது சொல்லிடுறேன். ஆ, இதுதான் டெர்மடாலஜி. ஷாம்பூல எல்லாம் போட்டுருக்குமே டெர்மடாலஜி. ஸ்கின் தான் டெர்மடாலஜியா? ஓகே ஓகே ஓகே, சரி நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கேக்குற கொடுங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். அண்ணாக்கு தெரியாதுமா? ஓகே. நானா கேக்கட்டா? நீங்களே கேட்டீங்க. நான் மைட்டர், நான் பாருங்க எல்லாமே கஷ்டமா தான் கேட்பேன். பார்த்துடலாமா? பரவாயில்லை, இருங்க நான் ஷஃபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன கேட்டாலுமே வந்து நீங்க வச்சிருவீங்க, சொல்லிடுவீங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஓகே, கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. எடிட்டர் டைம் ஸ்டார்ட் பண்றா. சம கேஸ்ட்ராலஜி, லங்ஸ் பர்னாலஜி, செரம்ஸ் ராஜி, எரிட்ராக் ராஜி, ஜாயின்ட்ஸ் ஆர்த்ராலஜி. நீங்க வந்து ரொம்ப ஸ்லோவாவும் ரெண்டு ரெண்டா வைக்கிறீங்க. ஆ, ஸோ அப்போ நீங்களே சொல்லிடுவீங்க ஸ்பீடாக? சொல்லிடுவேன், இருங்க நான் ஷஃபிள் பண்ணி தரேன், நீங்கள் முடிஞ்சு சொல்லுங்கள். வாங்க, அந்த கார்ட்ஸ்லாம் செம்மையாக விளையாடுவோம். ஆ ஓகே, போகலாமா? பார்த்துடலாம். சேலஞ்ச் எடிட்டர் அகைன் தி ஸ்டார்ட். ஃபீச்சர் படி ஹியூமன் பாடி ஃபங்க்ஷன், ஃபிசியாலஜி, ட்ரீட்மெண்ட் இன்ஃபெக்ஷன், சில்ட்ரன் பீடியாட்ரிக்ஸ், பிளட் ஃபார் லெஃப்ரிக் சிஸ்டம், ஆர்ஜியாலஜி, டிஷ்யூ சிஸ்டாலஜி, கிளாஸ் அண்ட் கிரையாலஜி, பிரெயின் நியூரோ சைக்காலஜி, சர்வோக்ளியர் கேரியாலஜி, மெடிசன்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் ஃபார்மகாலஜி, ஃப்ளஷி பார்ட் பாடி சைக்காலஜி, நர்ஸ் ரைனாலஜி, லாஸ் ஆஃப் சசிஷன் அண்ட் கொஷிசிஸ், அனஸ்தீசியாலஜி, கிட்னி நெஃப்ரோலஜி, போன்ஸ் ஆர்ஜியாலஜி, ஆஸ்ட்ராலஜி, ஏட்ராக்ரோலஜி, ஜாய்ன்ட்ஸ் ஆர்த்ராலஜி, சிர்ப்ஸ்ட்ராலஜி, ஸ்ட்ரங் ஹெரியாலஜி, லங்ஸ் பர்மதாலஜி, ஸ்டமக் கேஸ்ட்ரோலஜி, டீத் ஓரியன்டாலஜி, ஹார்ட் கார்டியாலஜி, ஐஸ் ஆப்தமாலஜி, ஜாய் கண்டிஷன் ரெமடாலஜி, ட்ரீட்மெண்ட் பாய்சன்ஸ் டாக்ஸிகாலஜி, மைக்ரோஆர்கனிசம் மைக்ரோபயாலஜி, நர்வஸ் டெர்மினாலஜி, ஹைட்ரோலஜி, யூரோலஜி, கோஸ்டமடாலஜி, எண்டோசிஸ்டம்ஜி, ஸ்கின் எமடாலஜி, எண்டோசிஸ்டமாலஜி, ஃபிசியோலஜி, ரிமடாலஜி, ஸ்ட்ரக்சர்ஸ் பாடி எனாட்டமி, ஹியூமன் பயாலஜி, ஆந்த்ரோபாலஜி, டிஎன்ஏ ஜெனெடிக் சயின்ஸ், பிரெக்னன்ட் வுமன் சைல்ட்பர்த் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ், பிளட் ஹெமடாலஜி, மெடிக்கல் சைக்காலஜி, கர்ல்ஸ் பீரியோடிக்ஸ், எக்ஸ்ரே ரேடியாலஜி, ட்ரீட்மெண்ட் மெட்டல்ஸ் ஸ்டார்ட் சைக்காட்ரி, வோன்ஸ் ஜார்ஜி, கனகாலஜி, டிசீஸ் பேத்தாலஜி, த்ரஃப் எரிகாலஜி, கேன்சர் ஆங்காலஜி, ஹியரிங் கார்டியாலஜி, இன்டி ஆட்டோ ரைட்டில் நெரிகாலஜி, எப்படி அப்படியாலஜி, என்ன அப்போ சாமி எவ்வளோ எப்படிங்க இவ்வளோ ஸ்பீடு? நான் கூட சரி குட்டி பாப்பா சும்மா தான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு உனக்கு டெஸ்ட் வச்சோம். பயங்கரமான ஸ்பீடு, சத்தியமாக யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ இப்போ தெரிது எதுக்கு உங்களுக்கு வந்து ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து மெடல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. செம்ம டேலண்ட்டு, அப்ரிஷியேட்டிங் தான். ஸோ இது பயங்கரமாக பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ கின்னஸ் பண்ண போறீங்க மேடம்? கின்னஸ் ஆக்சுவலி மே எண்ட் பண்ணுறேன், டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. ஸோ சம்மர் மேல வந்துட்டு நீங்கள் பண்ண போறீங்க. ஸோ என்ன என்ன டாபிக்லாம் பண்ண போறீங்க? ஒரு டாபிக்ல ரெண்டு ரெண்டு என்னது? பீரியாடிக் டேபிள் தெரியும்ல? பீரியாடிக் டேபிள். ஆ சரி, எனக்கு ஸ்கூல்ல டைம் டேபிளே தெரியாது. பீரியாடிக் டேபிளோட எலிமெண்ட்ஸ், அட்டாமிக் நம்பர் அண்ட் தி சிம்பல்ஸ். ஓ, இந்த கோல்டு, பிளாட்டினம் இப்படின்லாம் ஒரு எலிமெண்ட்ஸ் சொல்லணும்னா, சோடியம், நைட்ரஜன். கரெக்டா? சூப்பர். இன்னொன்னு கண்ட்ரீஸ் அவுட்லைன்ஸ் மேப்லாம் தெரியும்ல, ஒரு கலர் பார்டர் இருக்கும். அதான் அது ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். நிஜமாவே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை எனக்கு புரியல. ஆக்சுவலி பீரியாடிக் டேபிளே ரொம்ப கஷ்டம் எனக்கு. இப்போ வரைக்கும் கேட்டாலே 10 எலிமெண்ட்ஸ் மேலே தெரியாது. ஒரு 60 எலிமெண்ட்ஸ் தெரியும். அப்படியா? சாம்பிள் ஒரு 10. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன்,
நியான், ஃப்ளோரின், சூப்பருங்க. அண்ட் உங்களோட செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருந்தீங்க? செகண்ட் ஒன் பார்டர்ஸ். பார்டர்ஸ் அதுவுமே இப்போ ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சைட் பை சைடாக அவுட்லைன்ஸோ இதோ கற்றுப்பேன். சூப்பர். நீங்கள் வந்து கின்னஸ் ரெக்கார்ட், அதுக்கப்புறமா அந்த யூனிவர்சல் ரெக்கார்ட், ஸ்பேஸ் ரெக்கார்ட் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எதுக்கு கண்ட்ரிஸோடு நின்றுட்டீங்க? சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ஹை லைஃப்பில் ஒரு பெரிய ஹைட் ரீச் பண்ணணும். நீங்கள் வந்து ஏஷியா கப், ஏஷியா கின்னஸ்க்கு அப்புறம் நான் வந்து என்ன ரெக்கார்ட் வேணாலும் பண்ணுவேன். அப்படிங்களா? ஆமாம். சூப்பர், கங்க்ராட்ஸ், வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நாங்கள் உங்களோட சக்ஸஸை பார்க்க பயங்கரமான வெயிட்டிங்கில் இருக்கிறோம். And I'm waiting. Wow, சூப்பர் சூப்பர்.